ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கே தெரியும், மைக்கு வந்து ஆஃப்டர் அப்டேட் இந்தியாவில் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம், அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மைக் வந்து கேமில் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து டீம்மேட்ஸ் கூட வந்து பேச முடியல, அண்ட் சர்வர் ஏரர் வருது. நிறைய பேருக்கு வந்து கேம் ஓப்பன் பண்ணால் வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம் காடுது, அனேபிள் டு கனெக்ட் த சர்வர், அந்த மாதிரிலாம் எரர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் லாகின் ஆக மாட்டேங்குது சில பேருக்கு. சில பேருக்கு வந்து கேம்ல போனா மேட்ச் மேக்கிங் வந்து ரொம்ப லேட் ஆகுது. சில பேருக்கு வந்து பிங் அதிகமா வருது, கேம் விளையாட முடியல அவங்களால. இன்னும் சில பேருக்கு வந்து ரிசர்வ்ஸ் வந்து டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. எக்கச்சக்க கமெண்ட், எத்தனை பேர் தான் ரீப்ளை கொடுக்கறது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த எல்லா பக்குக்கும் நான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. அப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க எனக்கு ஒர்க் ஆகலன்ட்டு, ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சொல்ல போறது எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன் தான். இது வந்து கேம் சைடில் இருக்கிற ப்ராப்ளம், ஓகேவா? நம்மளால இது வந்து கிளியர் பண்ண முடியாது இந்த பக்கை. பப்ஜி வந்து இந்தியாவில் திரும்பி அன்பேன் பண்ணால் மட்டும்தான் இந்த பக் வந்து கிளியர் ஆகும். புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது, கேம் சைடு ப்ராப்ளம். நம்ம வந்து இதுக்கு டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நம்மளால பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லா பக்ஸுக்கும் இந்த வீடியோ தான் சொல்யூஷன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, நிறைய பேருக்கு வந்து மைக் பக்கு தான் நிறைய பேருக்கு வருது. நம்ம கமெண்ட்ஸில் கூட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், 100 கமெண்ட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு வந்து மைக் பக் ப்ராப்ளம் தான். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, டிஸ்கார்ட்லேயும் சரி, எங்கே பார்த்தாலும் இந்த குவஷின்ஸ் தான் எனக்கு வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி மைக் பக் ப்ராப்ளம் ஆகுது, என் டீம்மேட்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் கேட்குது, எனக்கு மட்டும் என் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், மோஸ்ட்லி இந்த மைக் பக் வந்து யாருக்கெல்லாம் வருதுன்னா, ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி வருது. 90% வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்க தான் வருது. இந்த மைக் பக் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி விளாடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைக் பக் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் பக் வந்து கிளியர் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டே விளாடலாம். மைக் பக்குக்கு வந்து 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மைக் பக் வந்து கிளியர் ஆகும். ரெண்டாவது வந்து, ஏர்டெல்க்கு வந்து நெட் சேஞ்ச் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் பக் வந்து கிளியர் ஆகும். மோஸ்ட்லி ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது, மைக் ப்ரோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கேட்கலாம், நானும் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கும் மைக் பக் இருக்குன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி விளாடுங்க, உங்களுக்கு வந்து மைக் பக் ப்ராப்ளம் இருக்காது. பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். ஸோ எனக்கு வைஃபை இல்லை, நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விபிஎன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கும் மைக் பக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, டர்போ விபிஎன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டர்போ விபிஎன் எனக்கு தெரிஞ்சு இந்த நேம் கேள்விப்படாத பிளேயர்ஸே இருக்க மாட்டாங்க. இது வந்து லெஜெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற விபிஎன். இது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு லெஜெண்ட்ஸ் மட்டும்தான் புரியும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்ச நிக்கல கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே டர்போ விபிஎன் தான் யூஸ் பண்ணுவேன், அது ஃப்ரீ, ஓகேவா? ஸோ மைக் பக் ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டோம். நீங்கள் ஒன்று விபிஎன் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வைஃபை யூஸ் பண்ணுங்க. ஏர்டெலுக்கு வந்து இன்டர்நெட் வந்து சேஞ்ச் பண்ணி கேம் ஓப்பன் பண்ணி விளையாடுங்க, மைக் பக் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்து, நான் கேம் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, பட் எனக்கு வந்து நெட்டு ஓப்பன் நெட்டு இருக்கு, யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது, பட் கேம் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இது எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுதுன்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம். இது வந்து நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி பேன் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்களும் விபிஎன் யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி கேமுக்குள்ளே போன உடனே விபிஎன் கட் பண்ணிடுங்க, ஓகேவா? இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து, எனக்கு ஃபேஸ்புக் லாகின் பண்ணால் லாகின் ஆக மாட்டேங்குது, என்னோடய அக்கௌண்ட் பேன் ஆகிடுச்சா, இன்னும் என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் குவஷ்சன்ஸ் கேட்குறீங்க, அவங்களுக்கும் இதே சேம் ஆன்சர் தான். நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகும், உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேன் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாதீங்க, அது வந்து இன்டர்நெட் பிரச்சனை தான், ஓகேவா?
விபிஎன் யூஸ் பண்ணுங்க, உங்களோட ஃபேஸ்புக் வந்து ஈஸியாக லாகின் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து எனக்கு அதிகமாக கேட்டது என்னன்னா, ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது ப்ரோ எனக்கு, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? இந்த நிறைய பேர் கேட்டீங்க. நான் இந்த பப்ஜி மொபைல் கொரியன் வெர்ஷன் டவுன்லோட் அந்த வீடியோ போட்டிருந்தேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும்ட்டு. அதில் கூட நிறைய பேர் இதுதான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலான்ட்டு, பட் நான் உள்ளே போனால் எனக்கு ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு டவுன்லோட் ஆச்சு, எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. பட் நிறைய பேருக்கு இந்த ரிசோர்ஸ் டவுன்லோடு பக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இதுக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் விபிஎன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆகும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் வந்து கமெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டே வந்தேன், நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும்ட்டு நான் சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா திரும்பி கேட்ட குவஸ்டின் என்னன்னா, அதிகமாக இந்த மாதிரி விபிஎன் யூஸ் பண்ணால் பேன் ஆகுமா? ஏன்னா பப்ஜி ஆல்ரெடி இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம விபிஎன் யூஸ் பண்ணால் வந்து பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நீங்கள் வந்து தைரியமாக வந்து விபிஎன் யூஸ் பண்ணலாம், விபிஎன் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கும் விபிஎன் தான் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஒன் சொல்யூஷன் விபிஎன், சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஓகேவா? நான் வந்து ஒரு மூணு விபிஎன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸோ ஃப்ரீ தான் அது மூணுமே. ஒன்று வந்து சோலோ விபிஎன் யூஸ் பண்ணுங்க, அண்டு டர்போ விபிஎன் லெஜெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற விபிஎன் இது டர்போ விபிஎன், அண்டு யூஎஃப்ஓ விபிஎன். யூஎஃப்ஓ இந்த விபிஎன் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மூணு விபிஎனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து விபிஎன் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த மைக் பக் வந்து கிளியர் ஆகலைன்னா, கரண்ட்டாக யூஸ் பண்ணுற விபிஎன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்னொரு விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மைக் பக் வந்து கிளியர் ஆகும், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சினோ சொல்லிட்டேன். அண்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மைக் பக் இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த கேமில் வந்து எப்படி சொல்கிறது, டீம்மேட்ஸ் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலன்னா இனிமேல் எங்கே இருக்கான், உங்கள் டீம்மேட் யாரை சொல்கிறான் எதுவுமே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்ஸ் கூட சாட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக நீங்கள் வந்து கேம் விளாடலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் மேலே வீடியோ பண்ணணும்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட், ஓகேவா? உங்கள் டாபிக் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணி நான் வந்து வீடியோவாக போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, பீஸ்.